ஏன் அந்த காலத்தில் இருந்த ஊழியத்துக்கும் இப்போ இருக்கிற ஊழியத்துக்கும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, ரெண்டு மூணு ஜென்ரேஷன் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இந்த கால ஊழியம் திருப்தி ஏற்படுது ஐயா? எல்லா ஊழியமே திருப்தி தான். பாடுகள் துன்பம் கஷ்டம் இல்லாமல் ஆத்மாக்களை காண முடியாது. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். எங்கே ஜனங்கள்லாம் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட மக்களை போய் தேடி சென்று அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும். இந்த ஒரு அழைப்பை தான், இந்த ஒரு வாய்ப்பை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்கெல்லாம் மக்களுடைய குரல் அவிதமாக கேட்கிறதோ அந்த குரலை ஓடி சென்று அவளுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. 10,000 சபைகள் எங்களுக்கு உண்டு. 100,000 திருச்சபைகளின் பயணத்தை நோக்கி, விசுவாச பயணத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டோடு நாம் மயப்படட்டும். விதமாய் கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அதனால் அருமையான ஜாய் டிவி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டவன் தருவருடைய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் யாராக இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை அசதியாக செய்யாமல் நாம் ஜாக்கிரதையாக விழிப்போடு கூட, முழு அர்ப்பணிப்போடு கூட, பணத்துக்காக அல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, ஆத்ம ஆதாயம் மட்டும் குறிக்கோளாக கொண்டு நாம் ஆண்டவருடைய அர்ப்பணியை செய்தால் யாராக இருந்தாலும் சரி, இந்த 4 அடி 5 அடி 4 அங்கலம் மனுஷனானாலும் சரி, வேறு யாரானாலும் சரி, ஆண்டவரால் எடுத்து உபயோகிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. எனக்கு ஒரு அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பட்டதாரியும் அல்ல. ஆனால் உலகத்தில் பெரியவர்களோடு கூட பழகும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ அமெரிக்க பிரசிடென்ட்கள் மற்றவர்களோடு கூட, நெல்சன் மண்டேலா இவர்களோடுலாம் கை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். உலகத்தில் அவர்களிடத்திலெல்லாம் என்னுடைய சாட்சி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நாம் மயப்பட்டோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜாய் டிவி நேயர்களே, அன்பு தந்தை பேராயர் ஐயா அவருடைய அனுபவங்களை நாம் இந்த நேரம் மட்டும் கேட்டிருக்கிறோம். இன்று ஐயா அவர்கள் நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். மூத்த தேவ மனிதர், அநேக தலைமுறைகளை கண்டவர், ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை இன்றைக்கும் போஷித்து கொண்டிருக்கிற ஒரு தேவதாசர் ஐயா அவர்கள் இன்றைக்கு நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். மகான்பும் இறக்கமாய் ஸ்ரீங்குருவி உள்ள தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, நீர் எனக்கு கொடுத்த சாட்சியை இதோ இந்த ஜாய் டிவி நேயர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம். சுவாமி, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக வழிநடத்தி வருகிறீர். ஒவ்வொருக்கும் ஒரு கிருபைகளை கொடுத்து, ஒரு விதமான ஊழியங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வருகிறீர். நீர் எனக்கு கொடுத்த பாதை, நான் வந்த பாதை, நீர் என்னை வழிநடத்தி வந்ததெல்லாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது உமது சுத்த கரம், உமது வழிநடத்தும் கரம், தூய கரம் என்னோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை வழிநடத்தி வந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். சுவாமி, இதெல்லாம் உமது சுத்த கிருபை கர்த்தாவே. என் தாயின் கருவிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். நான் பிறப்பதற்கு முன்பாக என்னை பெயர் சொல்லி அழைத்தீர். ஊழியத்தின் பாதையிலே அன்புள்ள ஆண்டவர், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் இருந்து மீட்டெடுத்து எங்களை என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இன்று 1,000 சபைகளை காணவும், சபைகளை நிறுவிடவும், நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்கவும், எல்லா மாநிலங்களிலும் ஈசி திருச்சபைகள் நிறுவிட எங்களுக்கு செய்திருக்கிற கிருபிக்காமல் துவைக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீர்தாமே கிருபை செய்யணும். ஜாய் டிவி நேயர்களை உங்கள் சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன். சுவாமி, இந்த ஜாய் டிவி நேயர்களை ஆசீர்வதியும், அவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு எல்லா கிருபிகளையும் தார சுவாமி. அதனுடைய டைரக்டர் அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதற்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தருளும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேனல் வழியாக உண்மை கண்டறிந்து உமது மந்தையில் வந்து சேர கிருபை செய்யலும் சுவாமி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும்,
அவருடைய தேவைகளெல்லாம் செஞ்சு தரணும். இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மந்தையிலே வந்து சேர நீதாமே கிருபை தாரும். இந்த நன்மைகளை ஆவற்றி எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தந்தை குமரன் தூயாவரின் திருப்பெயராலே ஆமேன். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.